ஹாய், என் பேர் அகிலா நாராயணன். நான் காதம்பரின்ட்டு ஒரு பேய் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கேரக்டர் ருத்ரா தான் பேய் உள்ளே போய் பொசஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல், இந்த மாதிரி ரோமான்ஸு அவ்வளோலாம் இருக்காது. ஜஸ்ட் இட்ஸ் அ குரூப்பாக காட்டுக்குள்ளே போய் சிக்கிற மாதிரி, ஒரு பேய் ஹாண்டடான வீட்டில் போய் சிக்கிற மாதிரி ஒரு படம். அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஸோ கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டேபியூ மூவி அண்ட் ஹாரர் படமாக இருந்ததுக்கு ஐ எம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி, பிகாஸ் ஹாரர் தான் என்னோடய ஃபேவரட் ஜானரா மூவிஸ் அண்ட் ஆல்வேஸ் நான் ஹாரர் படம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணது இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு மீ. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரியலி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் ஏஜ் 16லேருந்து பியூட்டி பேஜன்ஸ் இந்த மாதிரி மிஸ் டீன் இந்தியா யூஎஸ்ஏ மிஸ் வேர்ல்டு வைட் இந்தியாலாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுலேருந்து அப்படியே மாடலிங் போனேன் ஏஜ் 16ல. அம்மா அப்பாலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மாடலிங்க்கு. அண்ட் ஆக்டிங்க்கும் போக போக அப்படியே சப்போர்ட்டிவாக ஆகிட்டாங்க. அண்ட் நான் என்ன பண்ணணுனாலும் ஜஸ்ட் ஃபுல்லாக 100% எஃபர்ட் போட்டு பண்ணு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எதுவும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, ஆல்வேஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ மாடலிங் டு ஆக்டிங் போகிறது இட் வாஸ் ஜஸ்ட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஸ்டில் மாடல் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் ஆக்ட் பண்ண போகிறேன். மாடல், ஆக்ட்ரஸ் அண்ட் பிளேபேக் சிங்கராக நல்லா வரணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஓகே, ஸோ நிறையா ஹாரர் மூவிஸ் இருக்குது, வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி கேமரா ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொரியன் ஹாரர் ஃபில்ம் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக கேமரா ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக பார்க்குற பேய் படம் மாதிரி இருக்காது. ஸோ என்னோடய கோ ஆர்டிஸ்ட்லாம் அருள், கஷிமா, நிமி, சர்ஜுன் அண்ட் பூஷிதா எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணாங்க என்ன இந்த ஃபுல் ப்ராசஸ் வழியாக. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஸோ எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆக்டிங் இதுக்கு முன்னாடி. ஸோ எல்லோரும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. சீன்ஸுக்கெல்லாம் எப்படி தமிழில் பேசணுன்ட்டு ஹெல்ப் பண்ணாங்க, பிகாஸ் தமிழ் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. ஸோ எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. க்ரூஸ் சூப்பராக இருந்தாங்க, எல்லோரும் என்ன நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி வித் மை டீம் அண்ட் மை க்ரூ. ஸோ நிறைய சீன்ஸ் நைட்டில் எடுத்தோம், நிறைய சீன்ஸ் காலையிலையும் எடுத்தோம். பட் நைட்டில் இருக்கிற சீன்ஸு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. காட்டுக்குள்ளே நடிக்கிறது ஆப்வியஸ்லி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எனக்கு பூச்சினா ரொம்ப பயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பூச்சிலாம் இருக்கிற காட்டில் நடிக்கிறது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி பேயாக நடிக்கிறது பயம் இல்லை, ஜஸ்ட் பூச்சிக்காக தான் கொஞ்சம் பயப்படுவேன். ஸோ ஸோ நாளைக்கு மார்ச் 19th கதம்பரி ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். எல்லோரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.